பதினைந்தாவதாக என்னன்னு சொன்னால், யாராவது இந்த ரமலானுடைய சட்டம் சம்பந்தமாக, ரமலானுடைய கடமை சம்பந்தமாக அறிவற்றவராக யார் இருக்கிறாரோ, அல்லது வந்து அந்த ரமலான் அப்படி மக்கள் இருப்பாங்க, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்து மக்கள் இருப்பாங்க, அது போல என்னது ரமலான்ல இடையில சாப்பிட நோம்புல இடையில சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, சாப்பிடக்கூடாது என்பதை தெரியாம என்ன செஞ்சிருப்பாங்க, சாப்பிடலாம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது குடிக்க கூடாதுன்னு மட்டும்தான் அவங்க விளங்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவர் வந்து தெரியாம அப்படி குடித்து குடித்திருந்தால் அவருடைய நோன்பு செல்லும், அவர்கிட்ட நம்ம வந்து அதை விளங்கப்படுத்தணும். ஏன்னா அவர் தெரியாம செஞ்சுட்டார், ரமலான்ல வந்து இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது தெரியாம செஞ்சால் அவருடைய நோன்பு செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவர், அவர் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தோட வாழ்ந்தாரு, இவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சாப்பிட்டாரா அவர் குடித்தார் என்று சொன்னால், அவர் வந்து அந்த மாதிரி அதை தெரிஞ்சு செய்தவராகத்தான் கருதப்படுவாரு. தெரியாம அவர் செய்திருந்தாலும் கூட தெரிந்து செய்தவராகத்தான் என்ன செய்வார், அவர் கருதப்படுவார். காரணம், அவருடைய சட்டம் அவருக்கு தெரியும், அவர் சமுதாயத்தை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.